இன அழிப்பு யுத்த வரலாற்றில் ஹிட்லரை விஞ்சிய காட்டு மிராண்டி புலிகளின் அட்டூழியங்கள் அத்தனையும் இரத்த கரைகளால் ஒவ்வொரு முஸ்லிமின் உள்ளத்திலும் ரணமாக பதியப்பட்டுள்ளன. புலிகளே, 1990களில் காத்தான்குடி ஏறாவூர் முஸ்லிம்களை கொலை வெறி ஆடினீர்கள். வடமாகாண முஸ்லிம்களை தம் பூர்வீக பூமியை விட்டும் விரட்டி அடித்தீர்கள். அழிஞ்சி பொத்தானை அப்பாவி முஸ்லிம்களை ஒரே இரவில் துவம்சம் செய்தீர்கள். புனித பயணம் செய்து வந்த ஹஜ்ஜாஜிகளை குருக்கள் மடத்தில் வைத்து கொலை செய்தீர்கள். இரத்தவரை பிடித்தவர்களே, வார்த்தைகளில் மட்டும் ஜனநாயகம் பேசும் காட்டு மிராண்டிகளே, மூதூர் முஸ்லிம்களை 3 நாட்களுக்குள் தம் தாயகம் விட்டும் விரட்டி அடித்தவர்களே, அன்று தாத்தாரியர் படையெடுப்புகளால் முஸ்லிம்களின் குருதி வெள்ளத்தில் முழங்கால் நனைந்தன குதிரைகள், ஆனால் இன்று உங்கள் கோழைத்தனங்களால் கொலை வெறியாட்டத்தால் மூதூர் முஸ்லிம்களின் குருதி வெள்ளம் மகாவலியின் முடிவிடத்தை செந்நிறமாக்கிவிட்டதோ? இன்னும் இந்த சமூகம் உங்கள் பசப்பு வார்த்தைகளால் மயங்கி போக மாட்டார்கள். முஸ்லிம்களுக்கு நலவு செய்கிறோம், முஸ்லிம்களின் உரிமைகளை பாதுகாப்போம் என்பதெல்லாம் காற்றோடு கலந்து மறைந்துவிட்டன. பாசிச புலிகளின் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களே, கேளுமீன் பலவீனமான ஒரு பிச்சைக்காரனின் கைத்தடி மட்டும்தான் எங்களிடம் இருந்தது. நாய்களை கூட விரட்ட முடியாத இந்த பலவீனமான ஆயுதத்துடன் மௌனிக்கும் எமது தலைமைகளை நீங்கள் எமக்காக போராடியது போதும். களைத்து போன நீங்கள் இனி தாராளமாக ஓய்விடுங்கள். எமது மக்களுக்காக உழைப்பதற்கு நாம் புறப்பட்டு விட்டோம். புயலாய் வீசப்போகும் எங்கள் வேகத்தின் முன் உங்கள் பலவீனங்களும் எமது எதிரிகளின் வஞ்சிப்புகளும் சருகுகளாய் கருகுண்டு போவதை நிச்சயம் கண்களால் காண்பீர்கள், காதுகளால் கேட்க மாட்டீர்கள். மூதூரை ஆக்கிரமித்து எமதினத்தின் முதுகெலும்புகளான இளைஞர்களை கொன்றொழித்த பாசிச புலிகளே, இனியும் எமது இளைஞர்களை இழப்பதற்கு நாம் தயாரில்லை. நாம் அல்லாஹ்வை பற்றாக கொண்டவர்கள். அல்லாஹ்வே எமக்கு போதுமானவன். நபியே, நிராகரித்துக் கொண்டிருப்போர் உம்மை சிறைப்படுத்தவோ அல்லது கொலை செய்யவோ அல்லது பூர்வீக பூமியை விட்டும் வெளியேற்றி விடவோ உமக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருந்ததை நினைவு கூர்வீராக. அவர்களும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தனர், அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான். நிச்சயமாக சூழ்ச்சி செய்பவர்களில் அல்லாஹ் மிகப்பெரும் சூழ்ச்சிக்காரனாக இருக்கிறான். அவர்களும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தனர், அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான். நிச்சயமாக சூழ்ச்சி செய்பவர்களில் அல்லாஹ் மிகப்பெரும் சூழ்ச்சிக்காரனாக இருக்கிறான். Ah.
Ah.